ஆஃப் எகிப்த் இந்த படம் 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல எகிப்துல ரெண்டு கடவுள் இருப்பாங்க, ஒருத்தர் பேர் ஒசைரஸ், இன்னொருத்தர் பேர் செட். இவங்க ரெண்டு பேரும் ஆனந்தபிகளா இருப்பாங்க. செட் கடவுள் தான் ஒருத்தர் மட்டும்தான் அந்த உலகத்தை ஆட்சி செய்யணும்னு எல்லா கடவுள்களையும் அழிச்சிட்டு இருப்பாங்க. ஒசைரஸ் கடவுள் அவர் பையனுக்கு பதவியேற்பு விழா நடத்துறப்ப செட் கடவுள் வந்து ஒசைரஸை கொண்டு அவர் பையன் கண்ணை பிடிங்க, அவரை குடுனாக்கி நாடு கடத்தி விட்டுருவான். ஹீரோ கடவுளுக்கு மனசு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுவான். ஹீரோ எப்படி செட் கடவுளை போட்டு தள்ளி எகிப்து மக்களை காப்பாத்தினாங்க அப்படிங்கறத படத்தோட ஸ்டோரி. 300 ஸ்பார்டன்ஸ் படத்துல நடிச்ச ஹீரோ தான் இந்த படத்தோட வில்லன். ஒரு செம்மையான ஃபேண்டசி மூவி, கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். எத்தனை டைம் பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது, வேற லெவலா இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. நம்பர் 2, ஹெர்குலஸ். இந்த படம் 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. கடவுள் ஜூயிஸோட மகன் தான் ஹெர்குலஸ், அதாவது நம்ம ராக் தான். கடவுள் பாதி மனுஷன் பாதியா இருப்பாரு. ஹீரோட கேங்ல 5 பேர் இருப்பாங்க. இவங்க தங்கம் கொடுத்தா அவங்க சொல்ற வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க. ஹீரோ கிட்ட கோட்டீஸ் அரசன் என் நாட்டோட எல்லைகளை எதிரிகள் கைப்பற்றிட்டு வராங்க, கூடிய சீக்கிரம் எங்க நாட்டு மேலேயும் போர் எடுத்துருவாங்க, அதுக்கு முன்னாடி நாம அவங்கள தோற்கடிக்கணும், இதை செஞ்சு முடிக்க ஹெல்ப் பண்ண உங்க எடைக்கு தகுந்த தங்கம் தரணும்னு சொல்றாங்க. ஹீரோ இதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவாரு. இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் ஆரம்பிக்கும். ஃபைனலா என்னாச்சு அப்படிங்கறத படத்தோட ஸ்டோரி. செம்மையான ஒரு படம். படத்துல வார் சீன்ல தாறுமாறா இருக்கும். படம் பாக்கலாம், கண்டிப்பா பாருங்க. நம்பர் 3, கிளாஸ் ஆஃப் டைட்டன்ஸ். இந்த படம் 2010 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல மனுஷனுக்கும் கடவுள் ஜூஸ்க்கும் பிறந்த குழந்தைதான் நம்ம ஹீரோ பெர்சியஸ். மனுஷங்க கடவுள்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. கோவப்பட்ட கடவுள் மனுஷங்களை தண்டிக்கணும்னு பயங்கரமான கிராக்கனை அனுப்பி வச்சிருவாங்க. இந்த கிராக்கனை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் ஜூயிஸோட மகன் தான் ஹீரோ செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க. ஹீரோ அந்த கிராக்கனை அழிக்கிறதுக்கு என்ன வழியும் தேடி போறாரு. ஹீரோ எப்படி அந்த கிராக்கனை அழிச்சாரு அப்படிங்கிறத படத்தோட ஸ்டோரியா இருக்கும். படத்துல செம்மையான ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. பெரிய பாம்பு கூட ஹீரோ சண்டை போடுவாரு. அந்த சீன்ல வேற லெவலா இருக்கும். இந்த மாதிரி படத்தை நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. அப்பேற்பட்ட படம் தான், மிஸ் பண்ணாம பாருங்க.